ப்ரோ கபடி லீக் சீசன் 10 பவன் குமார் ஷெராவத்தோட ரைவல்ரின்னு சொல்லலாமா? தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் தெலுங்கு டைட்டன்ஸ், அந்த மேட்சை பற்றின குயிக் ப்ரிவ்யூ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ப்ரிவ்யூ அப்படின்னா ரெண்டு டீமை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம், எது பலம் எது பலவீனம், என்ன பண்ணலாம் வின் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி இதே டேயில் இன்னொரு மேட்ச் இருக்குது, மேட்ச் நம்பர் 22, பெங்களூரு புல்ஸ் வெர்சஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், அந்த மேட்சை பற்றியும் பேசலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், ஒன் மினிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 10, ஸோ தமிழ் தலைவாஸ் எஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் தான் இந்த மேட்ச் பெங்களூர் லெக்ல நடக்க போகுது. கண்டிப்பாக ரெண்டு டீமுக்குமே ஈக்குவலான சப்போர்ட் இருக்கும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா தமிழ் பீப்புளும் கர்நாடகாவில் இருக்காங்க, ஐ மீன் பெங்களூரில் இருக்காங்க, தெலுங்கு பீப்புளும் பெங்களூரில் இருக்காங்க. அப்படிங்கும் போது ரெண்டு டீமுக்குமே கண்டிப்பாக ஈக்குவலான சப்போர்ட் இருக்கும். பவன்குமார் ஷெராவத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பவன்குமார் ஷெராவத்தோட ரைவல்ரி மேட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது, பெங்களூர் புல்ஸ் எஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் தான் பவன்குமார் ஷெராவத்தோட ரைவல்ரின்னு நான் சொல்லுவேன். தமிழ் தலைவாஸ்க்கு அவர் ஆடினது வெறும் 10 நிமிஷம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் விடுங்க, தமிழ் தலைவாஸ்க்கு அகேன்ஸ்டாக பவன்குமார் ஷெராவத் மோத போறாரு. டேபிளை பொறுத்த வரைக்கும் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தலைவாஸ் 11th பிளேஸில் இருக்காங்க, தெலுங்கு டைட்டன்ஸ் 12th பிளேஸில் இருக்காங்க, வெறும் ஒரே ஒரு புள்ளிகளோட. தமிழ் தலைவாஸ் ஆன ரெண்டு மேட்ச்சில் ஒரு வின் ஒரு லாஸ், ஓவராலாக 5 புள்ளிகளோட இப்போதைக்கு டேபிளில் 11th பிளேஸில் இருக்காங்க. தோத்த மேட்சையும் 11 பாயிண்ட்ஸுக்கு மேலே விட்டு கொடுத்து தோத்ததுனால அந்த ஒரு பாயிண்ட்டும் அவங்களுக்கு வரல. தெலுங்கு டைட்டன்ஸ் 3 மேட்ச் வந்து விளையாடி இருக்காங்க, அதில் ஒரே ஒரு புள்ளிகள் வாங்கி 12th இடத்துல இருக்காங்க. 3 மேட்சுமே லாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ டேபிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே டேபிள் டவுனில் தான் இருக்காங்க. பட் கம்பேர் டு மேட்சஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா தோத்துருக்காங்க, தமிழ் தலைவாஸ் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இப்போதைக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு டீமோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் தெலுங்கு டைட்டன்ஸ். தெலுங்கு டைட்டன்ஸோட பலம் நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியமே கிடையாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம். தெலுங்கு டைட்டன்ஸோட பெரிய பலமே பவன்குமார் ஷெராவத் மட்டுமே தான். பவன்குமார் ஷெராவத் மட்டுமே அந்த டீமோட பலமாக இருக்கிறது தான் அந்த டீமோட பிரச்சனையாகவுமே இருந்துட்டு இருக்கு. இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அதையும் தோத்துருப்பாங்க 32-38 சொல்லி, அங்கே வாங்கின ஒரு பாயிண்ட் மட்டும்தான், அதுக்கப்புறமா எந்த ஒரு பாயிண்ட்டுமே வாங்கலை. அதுக்கப்புறமா அந்த ரெண்டு மேட்சுமே அவங்க வந்து 7 பாயிண்ட்ஸுக்கு மேலே தோத்துருப்பாங்க. யூபிஎஸ் அகேன்ஸ்டாக 48-33 சொல்லி தெலுங்கு டைட்டன்ஸ் தோத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி பட்னா பயர்ஸ் தங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே 50-28 சொல்லி தெலுங்கு டைட்டன்ஸ் அடித்து துவச்சிருப்பாங்க. ஓவராலாக சொல்லும்போது தெலுங்கு டைட்டன்ஸோட எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பவன்குமார் ஷெராவத் மட்டும்தான் நல்லா பண்ணுறாரு, நல்லா இருக்காரு அப்படிங்கிறது ஒரு வந்து தகவலாக இருக்குது. நான் முன்னாடியே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தா நீங்கள் இன்னும் பார்க்கலாம்னா பார்த்துக்கோங்க. டைட்டன்ஸ் கடைசியாக அண்ணா 50 மேட்ச்சில் வெறும் 4 மேட்ச் வின்னு 4 மேட்ச் டையி 42 மேட்ச் தோற்றுருக்காங்க. சீசன் 8 இருந்து அவங்க வந்து எக்கச்சக்கமான மேட்சை வந்து தோற்றுருக்காங்க, 4 மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ரெக்கார்டா இருக்கு. இந்த காலகட்டத்தில் மட்டும் 3 கோச்சஸ் கிட்ட மாறிட்டாங்க, 4-5 கேப்டன் மாறிட்டாங்க, டீமை 3 டைம் கழிச்சு சேர்த்திட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த டீம்ல என்ன பிரச்சனை தெரியல, மேனேஜ்மெண்ட் பிரச்சனையா, வர பிளேயர்ஸ் பிரச்சனையா, வர பிளேயர்ஸ்க்கு கொடுக்க என்ன தெரியல, என்ன என்ன பிரச்சனைனே இப்ப வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதாவது ஒரு பிரான்சைஸ் ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் பிரான்சைஸா அது தெலுங்கு டைட்டன்ஸ் தான். அதுல இருந்து மீண்டு வந்து திரும்பவும் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். பட் அது தமிழ் தலைவாஸ்க்கு அகைன்ஸ்டா வேணாங்கிறது பல பேரோட ஒப்பீனியனா இருக்கும். பட் எப்ப எந்த டீமா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு தெலுங்கு டைட்டன்ஸ் கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னோட ஒபினியனா இருக்கு. சோ வெயிட் பண்ணி பாப்போம் இந்த மேட்ச் என்ன பண்றாங்க அப்படிங்கறத. இவங்களோட பலவீனமா கருதப்படுது இவங்களோட டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. அண்ட் கூடவே ரைடிங்ல பவன்குமார் ஷெராவத்துக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்க யாருமே இல்ல. ரஜினிஷ் ஓரளவுக்கு பண்றாரு பட் இல்ல. சஞ்சீவியே கொஞ்சம் ஸ்டார்டிங் 7ல கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ங்கறது என்னோட ஒபினியன். ஓவராலாக பார்க்கும்போது தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் வெஸ் தமிழ் தலைவாசாக ஆடினாங்கன்னா ஜெயிக்கலாம், பவன்குமார் ஷெராவத் வெஸ் தமிழ் தலைவாசாக ஆடினாங்கன்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது எல்லா மேட்சும் நான் சொல்கிற ஒன்று தான், இந்த மேட்ச்லையும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்போ தமிழ் தலைவாஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் ரைடிங் சூப்பராக இருக்குது. அஜினிகா பவர் நல்லாவே பண்ணுறாரு, அண்டு கூடவே நரேந்தர் வந்து நல்லாவே பண்ணிட்டுருக்காரு. நரேந்தர் கண்ட்ரோலாகவும் ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் நல்லாவே இருக்குது. அவங்க என்ன தான் பிடிப்பட்டாலுமே தேவையான ஸ்கோரை வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்றாங்க. பட் இன்னொரு சப்போர்ட் தேவைப்படலாம்.
மேபி ரெண்டு மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, என்ன பிளான்ல வேணா இருக்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ரெண்டு மேட்ச்ல ஒரு வின்னு ஒரு தோல்வி அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெங்கால் வாரியர்ஸ் வந்து தம்சம் மட்டும் போயினா இருந்தாங்க தமிழ் தலைவாஸ். பட் அந்த மேட்சுமே தமிழ் தலைவாஸ் ஒரு நல்ல கம்பை கொடுத்தாங்க, நல்லாவே அவங்கள வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் தான். வழக்கம் போல நம்ம அபிஷேக் பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ் பெரிய பெயின்ஃபுல்லான விஷயமா அந்த மேட்சை தோக்குறதுக்கான விஷயமா வந்து நின்னது. அட்டம்ப்ட் பண்ண 6 டிஃபென்ஸ்லயுமே அட்டம்ப்ட் பண்ண 6 டேக்கிள்ஸ்லயுமே ஒரு மைனஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பா டீம் என்ன பண்ண போதுன்னு தெரியல. அண்ட் முக்கியமா தமிழ் தலைவாஸோட கவர் காம்போ ரொம்ப ரொம்ப ஒஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். மேட்சை வின் பண்ணணும் ஆடுறாங்களா, இதை ஏனோ தனோ ஆடுறாங்களாங்கிற மாதிரியே தான் இருக்கு. ஆசன் குமார் கிட்ட நிறைய திட்டு வாங்கிட்டாங்க, பட் இதுக்கப்புறம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறாங்க, எப்படி இம்ப்ரூவ் ஆக போறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ கவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும் தமிழ் தலைவாஸ். கார்னர்ல சாகர் சாகில் ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ணார் ஓரளவுக்கு, சாகர் செகண்ட் மேட்ச் ஓரளவுக்கு பிளே பண்ணாரு, பட் ரெண்டு பேருமே ஆவரேஜ் தான் இருக்காங்க என்னோட ஒப்பீனியன். அவங்களும் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும். அந்த பழைய சாகர் சீசன் 8 சீசன் 9 பார்த்த சாகர் எனக்கு திரும்ப வந்தா நல்லா இருக்கும், வந்தாருன்னா அப்படின்னா செம்மையா இருக்கும். அண்ட் அஜிங்கா அசோக் பவர் நரேந்தர் கண்டோலா கண்டிப்பா அவங்களோட பீக்கு பிடிச்சிட்டாங்க, நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணா மட்டுமே போதும். பட் அந்த மூணாவது ரைடர் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது நமக்கு. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். தமிழ் தலைவாசோட பலம் என்ன பலவீனம் என்ன, தெலுங்கு டைட்டன்ஸோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த மேட்ச்ல நான் எதையும் பிரிடிக் பண்ண போறதில்ல, யார் வின் பண்ண போறாங்கிறதுக்கும் சொல்ல போறதில்ல. ஸோ மேபி இந்த மேட்ச்ல நீங்க கரெக்டா பிரிடிக் பண்ணீங்க அப்படின்னா தமிழ் தலைவாஸ் வந்து இப்போ சென்னையில் ஆட போறாங்க இல்லையா, ஸோ அந்த மேட்சுக்கு நான் உங்களை வந்து கூப்பிட்டு போறேன், ஒரு டிக்கெட் வாங்கி யார் வின் பண்றீங்களோ அந்த ஒரு வின்னரை வந்து நான் கூப்பிட்டு போறேன், அதாவது கிவ் அவே கொடுக்குறேன் டிக்கெட்டு. ஸோ அதனால மறக்காம இதுல யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பிரிடிக் பண்ணிட்டு இந்த வீடியோட கமெண்ட்லயுமே சொல்லலாம் எந்த டீம் வின் பண்ண போகுது, அண்ட் யார் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து யார் கமெண்ட் பண்ணிருக்காங்க, லாஸ்ட் கமெண்ட் யார் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது, யார் ஃபர்ஸ்ட் கரெக்டா கமெண்ட் பண்ணிருக்காங்களோ கரெக்டா பிரிடிக் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நான் கிவ் அவே கொடுத்து, ஸோ நான் உங்களை வந்து மேட்ச் பார்க்க கூப்பிட்டு போறேன் தமிழ் தலைவாஸ் மேட்ச் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் இப்போதைக்கு உங்ககிட்ட கொடுக்குற ஒரு அஷூரன்ஸ் மட்டும் தான், அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் இப்போ ப்ரெடிக்ட் பண்ண போறீங்க யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத. இந்த டேவோட செகண்ட் மேட்ச் வந்து பெங்களூர் புல்ஸ் வெர்சஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். பெங்களூர் புல்ஸ் ரொம்ப காலம் கழிச்சு இப்பதான் ஒரு மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பெங்களூர் புல்ஸ் ஃபர்ஸ்ட் 4 மேட்சுமே தோத்துருந்தாங்க, அதுக்கப்புறமா ஒரே ஒரு மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து டேபிளை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்காங்க கேட்டீங்கன்னா 8th பிளேஸ்ல இருக்காங்க, 5 மேட்ச் ஆடி ஒரே ஒரு வின்னு 4 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க, 9 புள்ளிகளோட இப்போதைக்கு டேபிள்ல வந்து 8th பிளேஸ்ல இருக்காங்க. அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா தோத்த 4 மேட்சுமே 7 புள்ளிகளுக்கு கீழே, எஸ் ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல தான் தோத்துருப்பாங்க, அதனால அந்த ஒரு ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத தட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதனாலே இந்த பிளேஸ்ல இருக்காங்க, எல்லாத்தையும் இவங்க தான் டேபிள் கடைசியில் இருந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 7th இடத்துல இருக்காங்க, 3 மேட்ச் ஆடி 1 மேட்ச் வின், 1 மேட்ச் லாஸ் ஒரு மேட்ச் டை அப்படின்னு சொல்லி 9 புள்ளிகளோட இவங்க டேபிள்ல வந்து 7th பிளேஸ்ல இருக்காங்க. இந்த ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் என்ன நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டீமோட ரைடர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு அஜித் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனா இருக்கு. மற்றபடி அர்ஜுன் தேஷ்வால் கலக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. டிஃபென்ஸ் இப்ப கொஞ்சம் உள்ள வந்திருக்காங்க, சுனில் குமாரும் சாகுல் குமார் ரைட் சைட் டிஃபென்ஸ் வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்கு. லெஃப்ட் சைடு வந்து அன்குஷ் ராத்தி இன்னும் கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும், அன்குஷ் ராத்தி நம்ம ஒன்றும் பார்க்கவே இல்லை. பிகேஎல் சீசன் 9 ஆரஞ்சு பேண்ட் வின்னர், பட் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அவர்கிட்ட இருந்து வரல அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த டீம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ். பெங்களூர் புல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். பட் ரைடர்ஸ் விகாஷ் கண்டோலா நல்லா ஆறாரு, பரத்துடா நல்லா ஆறாரு. பெங்களூர் புல்ஸோட டிஃபென்ஸ் சௌரப் நண்டால், அமனு, சுர்ஜித், விசாலாத்தர், 4 கண்ணான டிஃபென்டர்ஸ் வச்சிருக்கீங்க. 4 பேரும் அட்லீஸ்ட் 3 புள்ளிகள் எடுத்தா கூட நீங்க மேட்ச் அசால்ட்டா வின் பண்ணிட்டு போலாம், பட் அது இல்ல. அந்த ஒரு கோஆர்டினேஷன் இன்னும் பெங்களூர் புல்ஸோட டிஃபென்ஸ் கிட்ட வரல அப்படிங்கிறது தான் என்னோட பிரச்சனையா இருக்கு. என்னோட பிரச்சனை மட்டும் கிடையாது, டீமோட பிரச்சனையுமே அதுதான். 5 மேட்ச்ல 4 மேட்ச் தோத்தது காரணமும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் டிஃபென்ஸ்ல இருந்தது மட்டும் தான் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மேட்ச் யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த மேட்ச் யார் வின் பண்ண போறாங்க உங்களோட பிரிடிக்ஷனும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் புரியாத சேர்ந்த கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.